இவர் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் இவருடைய தாத்தா அரச குடும்பத்தில் ஒரு நீதிமன்ற மருத்துவர் ஆர்த்தடாக்ஸ் ஐயங்கார் குடும்பத்தில் செழிப்போடும் செல்லமாக தான் வாழ்க்கையை துவங்கியவர் கோமலவல்லி என்கிற ஜெயலலிதா அவர்கள் கோமலவல்லி என்பது குடும்ப வழக்கமாக அவருக்கு சூட்டப்பட்ட இன்னொரு பெயர் அம்மு என்று தாயாரால் அன்போடு அழைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் தந்தையார் திரு ஜெயராமன் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது வயதிலேயே இறந்து போக வேதவல்லி அம்மாவின் அரவணைப்பில் செல்ல பிள்ளையாக பெங்களூரில் இருக்கும் தாத்தாவின் வீட்டுக்கே திரும்பினார் சிறப்பு கல்வி கலை இசை என்று இளம் வயதில் ஆகச்சிறந்த சிறந்த மாணவி பிஷப் காட்டன் சர்ச் பார்க் என்று அவர் படித்த பள்ளிகளில் எல்லாம் அவரது அறிவு கூர்மையும் சிறப்பிடங்களும் இன்னும் நிலைத்திருக்கிறது பள்ளி கல்வியை முடித்த பிறகு ஒரு வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்பது அவரது கனவு ஸ்டெல்லா மேரீஸில் இன்னமும் அவருக்கான இருக்கை நிரப்பப்படாமலேயே இருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ சின்னம்மா அம்புஜவல்லியோடு சென்னைக்கு வந்தார் தாயை பிரிந்து பரிதவித்த ஒரு சின்னஞ்சிறு பெண்ணாக கண்ணீரோடுதான் சென்னையில் காலம் கழித்தார் காலம் வெவ்வேறு கணக்குகளை போட்டபடி அவரை திரைத்துறைக்குள் தள்ளிவிட்டது இரண்டு வயதில் தந்தையை இழந்தார் பிறகு பிரியமான தாயோடு வாழும் நிலையை இழந்தவர் திரைத்துறையில் தனித்த ஒரு பெண்ணாக வெற்றி பெறுவது அத்தனை எளிதான நிகழ்வாக இல்லாத சூழலில் திரைத்துறையில் வெற்றியும் பெற்று பின்பு அரசியலுக்குள் நுழைந்து அனாதிக்க உலகில் அவர் இன்று அடைந்திருக்கும் வெற்றிக்கு பின்னால் மிகப்பெரிய உழைப்பும் வாசிப்பும் தன்னம்பிக்கையும் இருக்கிறது ஆகச்சிறந்த ஆண் ஆளுமைகளான காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் என்ற வரிசையில் ஜெயலலிதா அவர்களும் இடம் பிடித்திருப்பது மகத்தான ஒரு விஷயமாக இன்றளவும் கருதப்படுகிறது